மதுரையில் இருந்து போடி வரை மீட்டர் கேஜில் இயக்கப்பட்ட ரயில் அகல ரயில் பாதையாக மாற்றம் செய்வதற்காக 2010 நிறுத்தப்பட்டது. 450 கோடி ரூபாய் செலவில் 90 கிலோமீட்டர் தூரத்திற்கு அகல பாதை அமைக்கப்பட்டது. பணிகள் நிறைவடைந்த நிலையில் பிரதமர் மோடி நேற்று இந்த வழித்தடத்தில் ரயில் போக்குவரத்தை தொடங்கி வைத்தார். இன்று புதிய வழித்தடத்தில் மதுரை டு தேனிக்கான முதல் ரயில் பயணம் தொடங்கியது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு துவங்கப்பட்டுள்ள இந்த ரயில் சேவை மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக பயணிகள் கூறினர். ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதனால நாங்க ஃபேமிலியே டிக்கெட் வாங்கி இப்ப மதுரையில இருந்து தேனிக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ட்ரெயின் விட்டது. அதுக்காக ரயில்வே டிபார்ட்மெண்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். 12 வருஷம் கழிச்சு இந்த வண்டியில போறது மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாருக்கும் நன்றி. இந்த வண்டியை வந்து 2 தடவை இயக்குனா தேனி மாவட்ட மக்களுக்கு ரொம்ப பயனா இருக்கும். அதிக சுற்றுலா தலங்கள் உள்ள ஒரு மாவட்டம் தேனி மாவட்டம். இந்த மாவட்டத்துக்கு கூடுதலாக வண்டி விட்டீங்கன்னா, 2 ட்ரிப் விட்டீங்கன்னா எல்லாருக்குமே மன நிறைவாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ட்ரெயின் விடுறது நல்ல விஷயந்தான். ஜாபுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே இது காலையில் மார்னிங்கும் ஈவினிங்கும் விட்டால் நல்லாயிருக்கும். இப்போ தான் மொத மொதல் போகிறோம், போயிட்டு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். தேனி நகரம் அல்லாரம் அந்த ட்ரெயின் இல்லாதனால பல்வேறு மக்களும் இந்த பிஸ்னஸுக்காண்டி நிறையா இழந்திருக்காங்க. ஏன்னா ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் ஏலக்காய் போய்கிட்டு இருந்துச்சு, அந்த டீத்தூள் போய்கிட்டு இருந்துச்சு, வாழைக்காய் போய்கிட்டு இருந்துச்சு, இதெல்லாம் நிப்பாட்டி போச்சு. இந்த ட்ரெயின் வந்த பின்னால் தான் அதுக்கு ஒரு வாய்ப்பு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனால் ஒரு நாளைக்கு ஒரு 3 முறை 4 முறை மறுக்கி போகக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு ஏற்படணும். அதான் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், எங்களுக்கு வாழ்வு முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். நான் தேனியில் கண்காணிப்பாளர் வந்து பணி ஓய்வு பெற்றேன். நான் ஓய்வு பெற்று 10 வருஷம் ஆகுது. வெட்டினரி டிபார்ட்மெண்ட்டில் கரெக்டாக நான் ஓடுற வரைக்கும் போய் வேலையில் பார்க்குற வரைக்கும் வண்டி ஓடிச்சு. நான் ரிட்டையர் ஆன 1 மாதத்தை நின்றுச்சு. இன்றைக்கி 11 வருஷம் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணுறது எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி நான் வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த ட்ரெயினில் முதல் நாள் பயணிக்கணுன்றதுக்காக வந்திருக்கேன். இந்த ட்ரெயின் வந்து படிப்படியாக போடிக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இதை 2 முறை இயக்கினா மிக வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, போடியிலிருந்து இரவு நேரத்தில் புறப்பட்டு ஒரு விரைவு வண்டி விட்டாங்கன்னா, மதுரை வழியாக சென்னைக்கு விரைவு வண்டி விட்டாங்கன்னா எல்லாருக்கும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்திற்கு அத்தனை பேர் மகிழ்ச்சி அடைவாங்க. தேனி மாவட்ட மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் இது வந்து. போடி இந்த மாதிரி வந்து முன்னாடி வந்து போடி இந்த இதெல்லாம் தான் ஏலக்காய் இந்த மாதிரியெல்லாம் நான் வந்து இங்கேருந்து ஏற்றுமதி பண்ண ஒரு வாய்ப்பெல்லாம் இருந்தது. இப்போ அது வந்து மிக சிறப்பாக மீண்டும் நடக்கும். தேனி மாவட்ட மக்களுக்கு வந்து மிகப்பெரிய பெருமையான விஷயம். நாங்கள் இன்றைக்கி முதல் பயணியாக தேனி மாவட்டத்துக்கு நாங்கள் வந்து முதல் பயணியாக இங்கேருந்து நாங்கள் பயணிக்க போகிறோம் போகிறோம்னு சொன்னால் இது ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருக்குது. ஆனால் பாரத பிரம்மர் அவர்கள் வந்து அங்கே இந்த இதை ஆரம்பித்து வச்சது ஒரு மிக பெருமைக்குரிய விஷயமா இருக்குது. இந்த வழித்தடத்தில் ஓட்டுவதற்காக இன்று பணி விரும்பி கேட்டு வந்ததாக ஓட்டுநர் தெரிவித்தார். 12 வருஷமாக சர்வீஸ் பண்ணுறேன். இந்த வண்டி 12 வருஷம் கழிச்சு இந்த வண்டியை மூவ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி இயக்கிறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வண்டி அதிகப்படியான பேஞ்சராகும் எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த அந்த ஏரியாக்காரங்க நாங்கள்னாலும் இந்த வண்டியை விரும்பி கேட்டு நாங்கள் வாங்கி இயக்கிறோம்.